சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளில் நாடு பல்வேறு துறைகளில் வியத்தகு முன்னேற்றங்களை அடைந்திருக்கிறது. அதில் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒருங்கிணைந்த சமமான அளவில் இருக்கிறதா என்றால் இல்லை. மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு இடைவெளி நீடிக்கிறது. மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான கழிவறை வசதி கூட இன்னமும் அனைவருக்கும் சென்று சேரவில்லை என்பதே கசப்பான உண்மை. 2019 ஆண்டிற்குள் இந்திய கிராமங்களில் திறந்தவெளி கழிவறைகள் இல்லாத நிலையை உருவாக்குவோம் என்று பிரதமர் மோடி மார்த்தட்டினார். ஆனால் 2020 அப்போதைய அமெரிக்க பிரதமர் ட்ரம்ப் குஜராத் வந்தபோது குடிசை வீடுகளில் உள்ள மக்கள் கழிவறைகள் இன்றி திறந்த வெளியில் மலம் கழிக்கும் அவலம் திரைச்சீலைகளை கொண்டு சாலையின் இரு பக்கங்களும் மறைக்கப்பட்டன. திரைச்சீலையில் மட்டும்தான் வளர்ச்சி பிம்பம் ஒளிர்ந்தது. 2022 ஏப்ரலில் இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜாக்சன் வந்தபோதும் அதே குஜராத்தில் குடிசை வீடுகளின் திறந்தவெளி கழிவறைகள் திரைச்சீலைகளால் மறைக்கப்பட்டு வளர்ச்சிக்கு மேலும் மெருகூட்டப்பட்டது. பிரதமர் மோடியின் டிஜிட்டல் இந்தியாவில் வளர்ச்சி கூட திரைச்சீலை வடிவில்தான் திரையிடப்படுகிறது. தமிழகத்தில் கடலூர் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரது மனைவி ரம்யா. இவர் கணவர் வீட்டில் கழிவறை இல்லை என்பதற்காக தற்கொலை செய்து கொண்டதாக வெளியான செய்தி அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் மங்களூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கூடங்குடி எழுமாத்தூர் ஊராட்சிகளில் தூய்மை பாரத திட்டத்தின் கீழ் 75 கழிவறைகள் கட்டியதாக தூய்மை பாரத இணையதளத்தில் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கழிவறைகள் எங்கிருக்கிறது என்பதை அப்பகுதி மக்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை என புகார் கொடுக்கும் அளவிற்கு மர்மம் நீடிக்கிறது. இந்த விவகாரத்தில் அதிகாரிகளின் முறைகேடு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாநகரை ஸ்மார்ட் சிட்டி என்ற பெயரும் கூடுதலாக மெருகூட்டியிருக்கிறது. ஆனால் மாநகரின் பல பகுதிகளில் உள்ள வீடுகளில் இன்றும் கழிவறைகள் இல்லை என்பதை சகித்து கொள்ளத்தான் வேண்டும். கோவை மாநகரின் மையத்தில் உள்ள புளியகுளம் மசால் லேஅவுட் பகுதியில் உள்ள 200 மேற்பட்ட வீடுகளில் கழிவறைகள் என்பதே இல்லை. அப்பகுதி மக்கள் பொது கழிவறைகளை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ள நிலையில், அதுவும் பராமரிப்பு ஏதுமின்றி நோய் பரப்பும் நிலையில்தான் உள்ளது. மசால் லேஅவுட் பகுதியில் செல்லும் கால்வாய் மீது அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் தளம் ஆங்காங்கே உடைந்திருப்பதால் அவ்வழியாக செல்பவர்களும் விளையாடும் குழந்தைகளும் சாக்கடைக்குள் விழும் அவல நிலை உள்ளது. இது உயிரிழப்பை ஏற்படுத்திவிடக் கூடும் என்ற அச்சத்தில் அப்பகுதி மக்கள் உள்ளனர். இது மட்டுமல்ல, கோவை மாவட்டத்தில் மட்டும் இன்று வரை சுமார் 20,000 வீடுகளில் கழிவறைகள் இல்லை என்ற அதிர்ச்சி தகவலை ஊரக வளர்ச்சி முகமையின் ஆய்வு தெரிவிக்கிறது. திறந்தவெளி கழிவறை இல்லாத சூழலை உருவாக்குவது என்பது வெறும் சுகாதாரம் சார்ந்த வளர்ச்சியோடு நின்றுவிடுவதில்லை. அது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு, பாலியல் தொல்லைகளின் எண்ணிக்கையை குறைப்பது உள்ளிட்ட பல சமூக விரோத நடவடிக்கைகளை குறைக்கவும் உதவும் என்பதே யதார்த்தம். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள கழிவறைகள் தண்ணீர் வசதி, வடிகால் வசதி, உரிய பராமரிப்பு இல்லாதது போன்ற காரணங்களால் பயன்படுத்த இயலாத நிலையில்தான் உள்ளது. இது போன்ற பயன்பாடற்ற கழிவறைகளை ஆய்வு செய்து உரிய பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளின் கடமையாகும். ஆனால் மோடி தலைமையிலான அரசு கடந்த 2014 முதல் 2018 வரை வெறும் விளம்பரத்திற்காக மட்டும் ரூபாய் 5,200 செலவிட்டுள்ளது. தற்போது அது மேலும் பல மடங்காக உயர்ந்துள்ளது. உண்மையான வளர்ச்சி என்பது வெற்றி விளம்பரங்களில் இல்லை, நாட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில்தான் இருக்கிறது என்பதை அரசு உணர்ந்திருப்பதாக தெரியவில்லை. கடந்த 2014 ஆண்டு மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் தூய்மை பாரத திட்டம் தொடங்கப்பட்டது. பல பிரபலங்கள் துவங்கி பிரதமர் வரை துடைப்பத்தோடு போஸ் கொடுத்து ஊடகங்களில் நிரம்பி வழிந்தனர். ஆனால் உண்மை என்னவெனில்,
இந்தியாவின் பல பகுதிகளில் நிரம்பி வழிந்த குப்பைகளை கூட அகற்ற வழியின்றி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு கொண்டிருந்தது. சர்வதேச அளவில் 122 நாடுகளில் மாசுபடாத தண்ணீர் குறித்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதன்படி இந்தியாவிலுள்ள தண்ணீரில் 70% மாசுபட்டது என்பது மட்டுமல்ல, குடிநீருக்கு ஏற்றதாகவும் இல்லை. அதனால் 122 நாடுகளில் கடைசி 3 நாடுகளில் ஒன்றாக நாம் இருக்கிறோம். நாளொன்றுக்கு 4 கோடி லிட்டர் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் இந்தியாவின் நீர்நிலைகளை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறது. போட்டோவிற்கு போஸ் கொடுத்தால் மட்டும் நாடு தூய்மையாகிவிடாது. அறிவியல் பூர்வமாக சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளை காண வேண்டும். அதுவே இந்தியாவின் உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிக்கும் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும்.